அன்பான தினபூமி நேயர்களே தினபூமி சந்தாதாரர்களே ஆன்மீக பெருமக்களே அனைவருக்குமான எனது அன்பான ஆசை கலந்த வணக்கங்கள் நமது நேயர்களுக்கு இந்த பதிவானது இந்த பிளவ வருஷம் இந்த புரட்டாசி மாதங்கிறது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏகாதசி திருநாளில் ஆரம்பமாக கூடிய மாதம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய நாள் இந்த மாதத்துக்கு முதல்ல என்ன சிறப்பு புரட்டாசி மாதம் எல்லாத்துக்கும் தெரியும் வெங்கடாஜலபதி பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகள் வர்றது மாதம் ஆரம்பம் வெள்ளிக்கிழமை அடுத்து அடுத்த நாள் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை ஆரம்பம் அதனை தொடர்ந்து ஒரு ஏகாதசி முடிஞ்சு ஒரு நாலு நாளில் பௌர்ணமி வந்துடுறது வளர்புற ஏகாதசியில் இந்த மாதம் ஆரம்பம் ஒரு நான்கு நாட்களில் புரட்டாசி மாத பௌர்ணமி பௌர்ணமி வந்துடுச்சுன்னா என்ன மகாலயபட்ச மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயபட்ச அந்த அமாவாசைக்கு முந்தின அந்த நாட்களானது ஆரம்பம் இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பதினைந்து நாள் இந்த பதினஞ்சு நாள் கழித்து அடுத்து வரக்கூடியது மகாலயபட்ச அமாவாசை இருபது ஒம்பது அன்று பௌர்ணமி அன்னைக்கு இந்த மகாலயபட்சமானது ஆரம்பமாகுது இதிலேருந்து நாலு ஐந்தாவது நாள் சங்கடகர சதுர்த்தி அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சங்கடகர சதுர்த்தியானது இருபத்தி நாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வியாழக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடரிசகத்தை முடிந்து அடுத்து வரக்கூடியது விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கடரிசகத்தை அன்னைக்கு அதுக்கு முதல் நாளுங்கிறது மகாபரணின்னு சொல்லக்கூடியது அது மகாலயபட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடியது மகாலயபட்ச அமாவாசை இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பெரியவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அதாவது நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திவசம் இதையெல்லாம் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விசேஷமான நாள் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யோசா நான் மாதா நான் பிதா அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தான் கடைசியில் அந்த தர்ப்பணத்தை முடிப்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்து நம்மளுடைய குடும்பத்திலே உறவினர்கள் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் தாய் மாமா மாமனார் மாமியார் அம்மாவனுடைய வர்க்கம் நம்மளுடைய நமக்கு தெரிந்து நமது குடும்பத்திலே இருந்து இறந்த நண்பர்கள் நமக்காக ரொம்ப நல்ல செயல்களை செய்த இறந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த தர்ப்பண நாள் தான் புரட்டாசி அமாவாசை மகாலயபட்சம் நீங்கள் ஒன்றும் இதுக்காக தனியே சிரமெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் சொன்னீங்கன்னாவே அவங்களே எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணும்போதே காரூண்ய பித்ருன்னு சொல்லி தான் சங்கல்பம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் யார் யார் பேரெல்லாம் சொன்னீங்க சொல்கிறீங்களோ அவங்கவுங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்காக எள்ளும் தண்ணி விட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் இது ஒரு முக்கியமான விசேஷமானது இதற்கடுத்து அடுத்த நாளில் உங்களுக்கு புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை முடிஞ்சு அது என்றைக்கு வருது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை அன்று புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆனது ஆரம்பமான நாள் அதாவது இதில் அமாவாசை அமாவாசைக்கு முன்னாடி போதையன் அமாவாசை அன்றைய அமாவாசை மாலை வரை இருக்குது அடுத்த நாள் பிரதமையும் இருக்குது அடுத்த நாள் மூணாம் பிறையும் வருது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் இந்த நவராத்திரி ஆரம்பம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒம்பது நாள் வீட்டில் வந்து குழு வச்சு நம்ம நவராத்திரி பண்டிகையை கொண்டக்கூடியது கொண்டாடக்கூடியது இந்த நவராத்திரி பண்டிகையானது மிகவும் விசேஷமானது ஆனால் அந்த நவராத்திரி ஆனது கடவுள் அந்த காலத்திலையே நமக்காக ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காரு வீட்டில் ஒம்பது நாளும் விளக்கேற்றி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களை சுத்தம் பண்ணி அதுக்கு தினம் காத்தாலேயும் சாயங்காலமாக விளக்கேற்றி வீட்டில் ரெண்டு மந்திர ஸ்லோகங்களை போட்டு இல்லை நம்மளால் முடிஞ்ச மந்திர பாடல்களை ஏதாவது ஒரு பக்தி பாடல்களை பாடி கடவுளுக்கு ஏதாவது ஒரு பால் பாயசம் நைவேத்தியம் சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி நம்ம வீட்டிலேயே அந்த துர்காலுமி சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய அந்த முப்பெரும் தேவியர்களை வீட்டில் வழிபட்டு நம்ம வந்து அதை வந்து கொண்டாடினால் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள்லாம் தவிடுபடியாகும் நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் அந்த முப்பரும் தேவியானவள் நமக்கு வினையறுப்பது போலே அறுத்து கொடுத்துருவா எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கும் பணக்கஷ்டம் நீங்கும் மனக்கஷ்டம் நீங்கும் வியாபாரம் பெருகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இது எல்லாமே அந்த ஒரு பூஜையிலேயே இருக்குது இந்த ஒம்பது நாள் விரதம் அதுக்கு பேரே நவராத்திரி விரதம் பெண்களால் அனுஷ்டிக்கப்படக்கூடியது உள்ளார்ந்த ஆத்மார்த்தமாக பெண்கள் தான் அதை செய்ய முடியும் இந்த விரதத்தை யார் ஒருவர் எல்லார் வீடுகளிலையும் அனுஷ்டித்து வீட்டிலேயே சாமி கும்பிட்டு அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணினா நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நவராத்திரி ஆரம்பித்து ஒன்பதாம் நாள் மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது என்னைக்கு வருது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சரஸ்வதி பூஜை இந்த நவராத்திரி ஆரம்பத்துலேருந்து விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி முத நாளே அமாவாசை அன்னைக்கோ அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி படத்தெல்லாம் சாமி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி சாமி படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு கதவு நிழகால் ஃபேனை போக்குவரத்து வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒற்றை அடித்து சுத்தம் பண்ணி அன்னையிலேருந்து நீங்கள் விரதம் ஆரம்பிச்சிங்கன்னா சரஸ்வதி பூஜை டைரெக்டாக நம்ம எப்பவும் போல் அந்த பூஜையை பண்ணிக்கலாம் வியாபார இடங்களில் தான் நவமி அன்னிக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க இதில் பல பேர் கணபதி ஓமெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க அதெல்லாம் தவறான விஷயம் அப்படியெல்லாம் கணபதி ஓமெல்லாம் பண்ணி எல்லாம் ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைங்கிறது வீட்டில் அதாவது நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி இது தான் நவராத்திரி அதனால் இந்த ஆயுத பூஜை வரை ரொம்ப ரொம்ப விசேஷமாக பதினாலு பத்து ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமாக நீங்கள் கொண்டாடுங்க ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக உங்களுடைய கட்டங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த மகா பலன் அனுக்கிரகமானது இந்த நவராத்திரி பூஜையில் கிடைக்கும் அதே போல் நான் சொன்னேன் இந்த மாதத்தில் புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமை வருது ஐந்து சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து உங்கள் வீட்டிலேயே நிலகால்லேயே சாமியை உக்காத்தி வைக்கிறோம் அதுதான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணு அதனால தான் நிலகாலில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் மூணு பொட்டு இந்த பக்கம் மூணு பொட்டு மேலே நடுவில் ஒரு பொட்டு கீழே நடு நிலகாலில் கீழே நடுவில் குலதெய்வத்துக்கு உண்டான நான் வாஸ்து ப பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த வீட்டு நிலகாலை தாண்டி வரோம் அந்த நிலகாலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியதும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் அதனால் இந்த ஐந்து சனிக்கிழமையும் போல் இந்த மாதத்தில் மாதம் ஆரம்பம் புரட்டாசி மாதம் ஆரம்பம் அடுத்த நாள் சனி பிரதோஷம் அந்த சனி பிரதோஷத்தையும் சிவனுக்கு வழிபாடு செய்து இந்த மாதத்தினுடைய அத்துணை விரத பலன்களை அனுஷ்டித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கடாட்சத்தை பெற வேண்டும் அதே போல் இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி மகாலயபட்ச ஆரம்பம்னு சொல்லக்கூடியது அந்த பௌர்ணமி நான் சொன்னேன் அந்த பௌர்ணமி என்றைக்கு ஆரம்பம் இருபது பௌர்ணமி ஆரம்பம் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று பௌர்ணமி ஆரம்பம் அதுலேருந்து நான்கு நாட்கள் கழித்து கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி மகாபரணின்னு வருது பரணி நட்சத்திரம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகாபரணின்னு பேர் இந்த சப்ஜெக்ட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய நீத்தார் பெருங்கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இது பிராமணர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இது அவர்கள் மட்டும்தான் செய்யணுங்கிற கிடையாது எல்லாருமே செய்யலாம் இந்த மகாபரணின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சொர்க்கலோகத்தில் யமலோகத்தில் ஆத்மலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் திருப்தியாக நல்ல முறையிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த எள்ளு தண்ணி இந்த தவசம் திதி இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காகவும் அவர்கள் செய்த பாவங்களுக்காக அனுபவிக்கக்கூடிய அந்த நரக வேதனையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் உங்களுடைய குடும்பத்திலேயே அவர்கள் வந்து பிறப்பதற்காகவும் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் இந்த மகாபரணி அடுத்தது வியதி பாதம் அடுத்தது மத்தியாஷ்டமி இந்த மூன்று நாட்களும் மூன்று விதமான விசேஷங்களை கொண்டது நீங்கள் மாலைபட்ச அன்னைக்கு நீங்கள் செய்கிறது அதுபோக இந்த பட்சம் ஆரம்பத்தில் பௌர்ணமிக்கு ஆரம்பித்து அடுத்த பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது பெரியவர்களுக்காக இந்த மகாபரணின்னு சொல்லக்கூடிய நாட்களுக்காக ஒரு நாள் அன்னைக்கு ஒரு திதி தவசம் தர்ப்பணம் பண்ணுறது அடுத்தது பாதம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வீட்டில் திருமணம் ஆகாமல் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பிரம்மச்சாரியாக இருந்தவர்கள் சாமியாராக இறந்தவர்கள் இல்லை யாருமே இல்லாமல் அவர்களுக்கு பெண் பசங்க யாருமே காரியம் பண்ணாமல் இருந்து இறந்தவர்கள் அவர்களுக்காக செய்யக்கூடியதெல்லாம் அந்த வேதி பாதம் மத்தியாஷ்டமி அந்த நாட்கள் அது என்றைக்கு வருது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு மகா வேதி பாதம் அடுத்தது மத்தியாஷ்டமி இருபத்தி ஒம்பது இந்த நாட்களில் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் திவச காரியங்கள் ரொம்ப விசேஷமானது அது இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேடர் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த இருபதாம் தேதி ஆரம்பித்து பௌர்ணமி என்றைக்கி ஆரம்பித்து மகாலயபட்ச அமாவாசை அன்று வரை அது என்றைக்கு ஆறு பத்து அக்டோபர் ஆறாம் தேதி அமாவாசை அன்று வரை இந்த பதினஞ்சு நாட்களில் வரக்கூடிய திதி பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி திரியோதசி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரை நம்மளுடைய வீட்டில் இறந்தவர்களுக்கு இந்த திதி வந்தால் இந்த திதியில் மிக விசேஷமாக ஒரு சிரார்த்தத்தை ஒரு திவசத்தை தாராளமாக வீட்டில் செய்யலாம் அப்படி செஞ்சால் நீங்கள் என் வருஷத்தில் விட்டு போன அந்த திவசத்தினுடைய நற்பலன்கள் இந்த நாட்டில் செய்யும்போது கிடைக்கும் அதுதான் இந்த மகாலயபட்சம்னு சொல்லக்கூடிய டைட்டில் அதுதான் மகாலயபட்ச பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரக்க வரக்கூடிய திதிகளில் நம்மளுடைய வீட்டில் இறந்தவர்கள் அந்த திதியில் இறந்தவர்களுடைய திதியில் நம்ம சார்த்தம் தவசம் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை கேட்டு யாராலும் செய்தாரால் அவர்களுக்கு அந்த பலனானது முழுமையாக அந்த இறந்த பித்திருக்கள் கொடுப்பாங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பித்திருதோஷம் சாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதில் இது பாதி அளவுக்கு குறைஞ்சிடும் பெரியவங்களுடைய ஆசையும் அனுக்கிரகமும் உங்களுக்கு நன்னாவே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு எள்ளு தண்ணி தர்ப்பணம் ஒரு மாவுல பிண்டம் இல்லை அன்னத்தில் சிராந்தம் இல்லை காய்கறிகள் மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சு ஒரு அந்தணரை பிராமணரை கூப்பிட்டு சாத்திரிகளை கூப்பிட்டு அவர்களாலே மந்திரங்கள் சொல்லி இந்த தர்ப்பணத்தையும் அந்த திதிக்குண்டான மந்திரங்களை சொல்லி இல்லந்தண்ணி விட்டு அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த விசேஷமானது இந்த தர்ப்பண பூஜையானது பித்திரு பூஜையானது உங்களுடைய வம்சத்தை காத்து கொடுக்கும் வீட்டில் கல்யாண தடங்கள் இருக்கா பித்திரதோஷத்தினால் அது கொஞ்சம் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கீங்களா இதனால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் இருக்கா அது கொஞ்சம் மாறும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் அதெல்லாம் கட்டுறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு மனை வாங்கிறதுக்கு உண்டான இந்த அனுகிரகங்கள்லாம் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெரியவங்க கொடுத்து நம்மளுடைய வம்சம் நம்மளுடைய வாரிசுகள் நன்னாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு முக்கியமானது அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசேஷ வைபவங்களை கேட்டு அதன்படி யாராவது கொஞ்சம் பேராவது இதை அனுசரித்து செஞ்சீங்கன்னா செய்யறவங்களுக்கு இதோடைய பலன் ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும் நல்லதே நடக்கட்டும் வெஜ் மற்றும் நான்வெஜ் தமிழ் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டுபிடுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் இது போல வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க